Hello everyone, welcome to Avis Lifestyle. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் இருக்க குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அப்பப்போ சில்லுன்னு ஏதாவது ஒன்று குடிச்சிட்டே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி நம்ம செய்யறதுக்கு வெளியிருந்து வாங்கக்கூடிய சர்பத்தோ இல்லை இந்த மாதிரி க்ரஷ் சிரப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அதிகமான கெமிக்கல்ஸ் தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாத்தையுமே நீங்கள் பின்னாடி இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டுன்னு போட்டிருக்க மாட்டாங்க, எல்லாமே எசன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறதுனால நம்ம உடம்புக்கு நிறையவே உபாதைகள் உண்டு பண்ணுது அப்படின்னு டாக்டர்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்லேயே இன்னைக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சிரப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ரோப் சிரப் தானே பண்ண போகிறோம். இந்த சிரப் நீங்கள் செஞ்சு 15 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அப்பப்போ தீர தீர நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஒரு சாஸ் பேனில் நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாக்கள் வந்து அதில் இருக்க காம்புகள் தூசி எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். பூவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டம் தாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தி கூட ஆட் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு அதோட ஃப்ரெஷ்ஷான மணமும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இறங்கும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணுங்க. தண்ணி கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த ரோஜா இதழ்களோட கலர் வந்து அப்படியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்ல ஒரு வெண்மை நிறமாக மாறி வந்து அதோட கலர் எல்லாமே வீடாகி தண்ணியில் இறங்க ஆரம்பிக்குங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் நல்லா ஒயிட்டாக மாறினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறினதுக்கப்புறம் அந்த ரோஜா எதற்கல்ல இருக்கிற கலர் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்குங்க. அதை வந்து நான் இப்போ ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ரோஜா பூக்களோட கலர் வந்து நல்லா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. பட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் ரெட்டாக இருக்காது, லைட் ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் அதில் தெரியுங்க. இப்போது நம்ம அந்த தண்ணியை ஒரு பேனில் சேர்த்திக்கலாம். இப்போ இது இனிப்புக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன் இல்லைங்களா, அதே அளவுக்கு நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1.5 கப் தண்ணிக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி 1 கம்பி பாகு வந்ததுக்கு அப்புறமா அதில் 2-3 டிராப்ஸ் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம ரோஜா இதழ்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அது கூட இந்த ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரோஸ் எசன்ஸ் எவ்வளோ ரிச்சாக தெரியுதுன்னு. இதை நம்ம இன்றைக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் இதை 15 நாட்கள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க. 15 டேஸ் கழித்து நீங்கள் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் மில்க்ஷேக்ஸ், ஃபலூடா, சர்பத் எல்லாத்துலேயுமே இந்த ரோஸ் சிரப்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர், பை பை.